டைரக்டர் சரண் இயக்கிய திரைப்படங்களுடைய பட்டியலையும் அவருடைய படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்ததா இல்லையா என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. கோயம்புத்தூரை சொந்த ஊராக கொண்ட சரண் அவர்களுடைய இயற்பெயர் சரவணன். சினிமாவுக்காக தன்னுடைய பெயரை சரண் என மாற்றிக்கிட்டாரு. தன்னுடைய சினிமா வாழ்க்கையை உதவி இயக்குனராக தான் ஆரம்பித்தார் சரண். கே பாலச்சந்தர் அவர்களுடைய புது புது அர்த்தங்கள் திரைப்படத்துக்கும் இன்னும் சில படங்களுக்கும் உதவி இயக்குனராக சரண் வேலை பார்த்துருக்காரு. இவர் முதல் முறையாக டைரக்ஷன் பண்ண திரைப்படம் காதல் மன்னன். 1998 இந்த படம் வெளியானது. தல, அஜித், கரண், விவேக், மானு என பலரும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் காதல் மன்னன் திரைப்படம் 100 நாட்கள் வர ஓடி சூப்பர் ஹிட் ஆனது. இவருடைய முதல் திரைப்படம் இவருக்கு நல்ல வெற்றி படமாக அமைஞ்சது. அதன் பிறகு மீண்டும் தலாஜித் அவர்கள் கூட இவருடைய கூட்டணி அணைஞ்சது. 99 அமர்க்களம் திரைப்படம். காதல் மன்னன் திரைப்படத்தை தயாரித்த வெங்கடேஸ்வராலயம் என்கிற தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த படத்தையும் தயாரித்தது. ஷாலினி அஜித் அவர்களுக்கு ஜோடியாக இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் செம்ம பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் அமர்க்களம் திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்காக நம்ம தல அஜித் அவர்கள் டைரக்டர் சரண் அவர்களுக்கு கார் ஒன்றை அப்போதைக்கு பரிசாக கொடுத்துருக்காரு. பழைய செய்திகளில் இந்த நியூஸ் வெளியாகி இருக்கு. தெலுங்கு, கன்னடம் என 2 மொழிகளில் அமர்க்களம் திரைப்படத்தை இதுவரைக்கும் ரீமேக் செஞ்சுருக்காங்க. அடுத்து சரண் அவர்களுடைய 3வது திரைப்படம் பார்த்தேன் ரசித்தேன். பிரசாந்த், சிம்ரன், லைலா 3 பேரும் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணாங்க. 2000 இந்த படம் வெளியானது. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் அப்போது பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் நல்ல வெற்றி அடைஞ்சது. தொடர்ந்து 3 படங்களை வெற்றி படங்களாக நம்ம சரண் கொடுத்துருக்காரு. அடுத்து மனோஜ் ஹீரோவாக வச்சு அல்லி அர்ஜுனா என்கிற திரைப்படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணார். இந்த படம் 2002 வெளியானது. ஏஆர் ரகுமான் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தார். விமர்சனங்கள் இந்த படத்துக்கு அப்போது நெகட்டிவாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் அல்லி அர்ஜுனா திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜெமினி. ஏவிஎம் தயாரிப்பில் விக்ரம் அவர்களை வச்சு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணார் சரண். 2002 தான் இந்த படமும் வெளியானது. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஜெமினி திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆனது. இந்த ஜெமினி படத்தை சரண் தெலுங்குலையும் ரீமேக் செஞ்சார். வெங்கடேஷ் அங்கே ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படம் அங்கே சரியாக போகலைங்க, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அடுத்து மாதவன் அவர்களை வச்சு ஜே ஜே. ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. 2003 இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஆவரேஜான ஹிட்டு தான். அடுத்து 2004 இவருக்கு 2 படங்கள் வெளிவந்துச்சு. அதில் முதலாவது வசூல் ராஜா MBBS. கமலஹாசன் அவர்களை வச்சு இந்த படத்தை சரண் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். ஹிந்தியில் வெற்றியடைஞ்ச முன்னாபா MBBS திரைப்படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். இந்த படத்துக்கு தமிழில் ரொம்பவே நல்ல விதமான விமர்சனங்கள் அதிகம் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது வசூல் ராஜா MBBS திரைப்படம். 2004 வெளியான 2வது படம் அட்டகாசம். தல அஜித் அவர்களை வச்சு 3வது முறையாக டைரக்ஷன் பண்ண படம் தான் இது. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் அப்போது மிக்சடாக கிடைச்சது. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் நல்ல கலெக்ஷன் எடுத்து சூப்பர் ஹிட் ஆனது. அடுத்து 2006 இவருடைய டைரக்ஷனில் 2 படங்கள் வெளியானது. ஒன்று இதய திருடன், இன்னொன்று வட்டாரம். இதில் இதய திருடன் திரைப்படத்தில் ஜெயம் ரவி ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் நெகட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் மிகப்பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்து வெளியான வட்டாரம் திரைப்படத்தில் ஆர்யா ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஆவரேஜாக தான் போனது. இந்த வட்டாரம் திரைப்படத்தை இவரே தான் தயாரிச்சிருந்தார். அடுத்து 2009 இவருடைய டைரக்ஷனில் மோதி விளையாடு என்கிற திரைப்படம் வெளியானது. வினய் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் மோதி விளையாடு திரைப்படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்து 2010 இவருடைய டைரக்ஷனில் அசல் திரைப்படம் வெளியானது. அஜித் அவர்களுடைய கூட்டணியில் 4வது படம் இது. இந்த படத்தை நடிகர் பிரபு அவர்கள் தயாரிச்சிருந்தார். இந்த படத்துடைய பட்ஜெட் ரொம்ப ஹை லெவலில் இருந்துச்சு. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் நெகட்டிவாகவும் மிக்சடாகவும் தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் அசல் திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 1020 அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணார். 2017 இந்த படம் வெளியானது. வினய் இந்த படத்தில் டபுள் ரோல் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகம் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த 1020 திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்து மார்க்கெட் ராஜா MBBS. 2019 இந்த படம் வெளியானது. ஆரவ் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் நெகட்டிவாக தான் கிடைச்சது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆகிடுச்சுங்க. இதுதான் தற்போது வரைக்கும் நம்ம சரண் அவர்கள் டைரக்ஷன் பண்ண கடைசி திரைப்படம். ஆரம்பத்தில் நிறைய வெற்றி படங்கள் நம்ம சரண் கொடுத்துருக்காரு. ஆனால் தற்போது ரொம்ப திணறிட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். இவருடைய திரைப்படங்களில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் சேனல்.